தமிழ் சினிமாவை உலக அரங்கத்துக்கு எடுத்துட்டு போன நடிகர்கள்ல ஒருத்தரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் தான். இவர் தான் கெரியரை ஒரு சைல்டு ஆக்டரா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. தான் திறமைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்திக்கிட்டு உலகநாயகன் பேர் எடுத்த நம்ம கமலஹாசனோட நடிப்பை நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. இவரு சினிமா துறையில 50 வருஷமா பல ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு விளம்பரத்திலயும் நடிச்சதே இல்ல. அதையும் நடிச்சு பாத்திரலாம்னு சொல்லி நடிச்ச விளம்பரம் தான் போத்தீஸ் விளம்பரம். இந்த விளம்பரத்தை கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஆடுக்கு மியூசிக் டைரக்டரா ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த விளம்பரத்துல நம்ம கமலஹாசன் போத்தீஸோட தரத்தையும் அவங்களோட பாரம்பரியத்தையும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த ஆட்ல நம்ம கமலஹாசனும் போத்தீஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ரமேஷும் பேசுற மாதிரி இருக்கும். இந்த விளம்பரத்து மூலம் இவங்க போத்தீஸ்ல இருக்க சாரீஸ் என்னென்ன, அந்த சாரீஸோட ரகங்கள் என்னென்ன, அதை செய்யறதுக்கான செய்முறைகள் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விளம்பரத்தை இவங்க சென்னையில இருக்க போத்தீஸ்ல தான் எடுத்திருக்காங்க. இந்த விளம்பரத்தை இவங்க தீபாவளி சீசன் டைம்ல தான் வெளியிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம போத்தீஸ்க்கு 3 தலைமுறையா பெஸ்ட் டெக்ஸ்டைல் ஷோரூம்ங்கிற நேமும் இருக்கு. இது போதாதுன்னு நம்ம உலகநாயகனும் இந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த விளம்பரத்து மூலம் தீபாவளிக்கு நம்ம போத்தீஸில் நல்ல சேல் ஆமாங்க. முதல் முதலாக நம்ம கமலஹாசன் நடித்த போத்தீஸ் விளம்பரத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார்னு தெரியுமா? இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் அவங்களோட முதல் ஆடுக்கு வாங்காத தொகையை தான் நம்ம கமல் வாங்கியிருக்காரு. அப்பா எவ்வளோ வாங்கியிருப்பாருந்தான்னு நினைக்கிறீங்க? நம்ம கமலஹாசன் போத்தீஸ் ஆடுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.